பிளாஸ்டர் வாரியர்ஸ் திருவாடனை அந்த ரெண்டு டீமை தொடர்ந்து மூணாவது அணியா செமிக்கு போற டீம் யாருன்னு சூஸ் பண்ற தேர்ட் ரவுண்ட் போல் டிசைடர் மேட்ச் யாரா இருக்கு அப்படின்னா பேராவூரணி வர்சஸ் புதுக்கோட்டை சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன்ஸ். பேராவூரணி சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன்ஸ் டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் தேர்வு பண்ணியிருக்காங்க. இந்த மேட்சுக்கும் மூணு ஓவர் மூணு பவுடர்களை பயன்படுத்த வேண்டும், ஒரு ஓவர் பவர் பிளே. ஸ்ட்ரைட்டவே யாக்கிங்ல வந்தாரு, இந்த போட்டியில் தெளிவா தேக்கிட்டு ஒரு சிங்கிளோட எண்ட மாத்துறாரு. கமிட்டி மெம்பர் கண்ணன் சிவில் இன்ஜினியர் ஏதாவது ஒரு ஓவர்ல தொடர்ந்து இரண்டு விக்கெட்டோ அல்லது இரண்டு சிக்ஸரோ கிடைச்சதுன்னா அந்த பிளேயருக்கு ஐநூத்தி ஒன்று தருவாங்கன்னு சொல்ல வரும்போது பைசல் ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டை கொடுத்து வெளியில போறாரு. சரியான தொடக்கத்தை கொடுத்துருக்காரு பூபாலுங்க. அடுத்த ஒன்று உன் பேட்ஸ்மேன் சக்தி நீருக்கு நேரா ஒரு முட்டு அங்க ஒன் ஹேண்டட் கேட்ச் வேற லெவல். ரொம்ப இம்பார்ட்டன்ட் விக்கெட் சக்தி. போன மேட்சோட மேட்ச் வின்னரா இருந்தாரு. அவங்க பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் எடுத்து கமிட்டில இருந்து அது ஐநூறையும் தட்டி செல்றாரு. அதே நேரத்தில் அவங்க டீமுக்கும் ஹாப்பினஸ் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பவுலர் ஆன் ஹாட்ரிக் நியூ பேட்ஸ்மேன் அப்பு ஷாட்டுங்க. ஃபீல்டர் கிளியர் பண்ணிச்சுன்னா பவுண்டரிக்கான சான்ஸ் இருக்கும்னு பார்த்தா அங்கே லாக்காக ஃபீல்டர் ஒயிட்ரா வச்சுருந்தாங்க. விடா ஃபீல்டர் சிங்கிள் மட்டும்தான் ஓடுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஷாட் கிளியர். ஃபீல்டரை கிளியர் பண்ணி ஒன் பவுன்ஸ் டூ பவுன்ஸில் மிட் விக்கெட் திசையில் ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு பூச்சி. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கடைசி பால் ஒரு பெரிய சுத்து அடிக்க வேண்டிய இடத்துல இருந்தது மாதிரி தான் இருந்தது. டாட் பாலோட இந்த ஃபர்ஸ்ட் ஓவரை முடிவுக்கு கொண்டு வராரு பூபாலன். ரெண்டு விக்கெட் எடுத்து ஆறு ரெண்டு விட்டு கொடுத்துருக்காரு. எக்ஸலன்ட் பவுலிங். இன்னர் சர்க்கிளில் நாலு ஃபீல்டரோட செகண்ட் ஓவரை போடுறதுக்கு ஓவர் த விக்கெட்டில் இருந்து கண்ணதாசன் ஃபர்ஸ்ட் பால். இந்த ரெண்டு ஃபீல்டரை கிளியர் பண்ணால் கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும். செகண்ட் பவுண்ட்ரி பூச்சியோட பேட்டில் இருந்து கண்ணதாசன் டு அப்பு. அடுத்த பால் ஏறி போனாரு உடம்பு லைன்லே பந்த போட இங்க கட் பண்ணி ரெண்டாவது ரன் ஓடுறாங்க. ரன் அவுட் ஆன பார்க்கணும். நல்ல பேக்கப் ஒரு சிறிய தடுமாற்றம் இரண்டு பக்கம் இருந்து 2 ரன்ஸ். நெக்ஸ்ட் பால் ফুল டாஸா எடுத்துருக்காரு. 6 ஆன்னு பார்க்கணும்ங்க. வந்து எத்தனை ஓட்டங்களை பெறுகிறது அங்கே ஃபீல்டரால் மிஸ் செய்யப்பட்ட 4 ஓட்டங்களை ஃபீல்டர் தவறு பண்ண பவுண்டரியா மாறுது. மூணாவது பவுண்டரி பூச்சியோட பேட்ல இருந்து அந்த ஃபீல்டர் சதீஷ் இதுவரைக்கும் அவர்கிட்ட போன பால் எதையுமே அவர் விடல. இன்னைக்கு விட்டுருக்காரு. ஸோ அவர் அந்த கேட்சை விட்டதுக்காக மேட்சில் ஏதாவது மாற்றம் இருக்குமான்னு பார்க்கணும்னா இந்த மேட்சோட முடிவில் தான் தெரியும். அடுத்த பந்து ஷாட்டுங்க. மீண்டும் இதோட கிளியர் பண்ணுதா. மீண்டும் கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காங்க அதே ஏரியாவில். சிங்கிள். ஸோ புதுக்கோட்டை ரெண்டு ஓவர் முடிவில் 18 ஆடிருக்காங்க. ரெண்டு விக்கெட்டை இழந்து தேர்ட் ஓவரை போடுறதுக்கு நியூ பவுலர் சதீஷ் ஓவர் த விக்கெட்டில் இருந்து ஸ்ட்ரைக்கில் பூச்சி. ஸோ விட்டு அந்த ஃபீல்டரை கிளியர் பண்ணுமான்னு பார்த்தா நல்ல ஃபீல்டிங்குங்க. சிங்கிள். செகண்ட் பால். ஸோ அப்படி யாக்கிங்கில் வந்தார் காலுக்குள்ளே சிங்கிள். இதுவரைக்கும் 20 ரன் ஆடிருக்காங்க. நான் 4 பால் பேலன்ஸ் இருக்குது கடைசி ஓவரில். ஆப்டி ஆக்கர் எக்ஸலன்ட் பவுலிங். இந்த 2 ரன் கால் பண்ணுறாருங்க ராமு பூச்சி. ஸோ ஓடிடுவாங்களான்னு பார்த்தா தெளிவாக ஓடி வந்துட்டாங்க. 2 ரன் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. சீரியஸ்லி
பேராவூரணி கடுமையாக போராடுறாங்க. ஒரு ஸ்கூப்புக்கான முயற்சி பின்னாடி போகுது. நல்லா ஸ்டாப்புங்க, தெளிவாக ஓடி போய் அந்த ஃபீல்டர் சிங்கிள். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கடைசி ரெண்டு பால். ஸோ உடம்பு லைன்லே திருகி விட இங்கே ரன் அவுட்டா, ரன் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ கீப்பிங் வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இந்த கடைசி பால பேஸ் பண்ண நியூ பேட்ஸ்மேனா முருகேஷ். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் முருகேஷ். நாலு இல்லைனா ஆறோட முடிப்பாங்களான்னு பார்த்தா தரையிலே ஆடி இருக்காங்க. இங்கே ரெண்டு ரன் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் அண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. ஸோ 26 டார்கெட் செட் பண்ணிட்டு ஃபீல்டிங் உள்ள வர்றாங்க. புதுக்கோட்டை சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் டீம் பேராவூரணி அணிக்காக ரெண்டு பேட்ஸ்மேன் உள்ள வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கிங் எண்ட்ல அருண் நான் ஸ்ட்ரைக்ல சதீஷ் இருக்க போறாரு. ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் போறதுக்கு வீச முருகேஷ் ஓவர் த விக்கெட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால் இறங்கி போனாரு. இங்க ஒரு அப்பீல் அம்பையர்ஸ் கால். ஸோ நாட் அவுட் கொடுத்துருக்காங்க இங்கே நடுவர். செகண்ட் பால் ஸோ கீதரோட வெப்பாடி லைனில் ஒரு ஸ்கூப்புக்கான முயற்சி டாட் பால். தேர்ட் பால் ஸோ இந்த தடவை இறங்கி போய் புல் டாஸா கவர்ஸை கிளியர் பண்ணுது. பவுண்டரிக்கான சான்ஸ். பவுண்டரி மூணாவது பாலில் பவுண்டரியை பதிவு பண்ணுறாங்க இங்கே. ஃபோர்த் ஒன் ஒரு லக் இருக்கு அருள் அவர்களுக்கு. இன்சைட் அவுட் ஃபீல்டர் கிளியர் பண்ணுது. ஒன் பவுன்ஸ் டூ பவுன்ஸ்ல நல்ல ஸ்டாப்புங்க. டூ ரன்ஸ். நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸா தவறான பந்து தான் சொல்லணும். மிஸ் பண்ணியிருக்காரு தான் பேட்ஸ்மேன். கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவார். ஓவர் ஒரு பவுண்டரியை விட்டு கொடுத்தாலும் ஆறு ரன்னுக்கு கச்சிதமாக போட்டிருக்காரு இந்த பவர் பிளே ஓவரை. முருகேஷன் வாழ்த்துக்களை திருச்சிக்கிட்டு செகண்ட் ஓவரை போடுறதுக்கு பிரசாந்த் அரவுந்த் விக்கெட்டில் இருந்து செகண்ட் ஓவரை போடுறதுக்கு பெரிய ஷாட் ஆடக்கூடிய சதீஷ் இப்போ ஸ்ட்ரைக்கிங் எண்டில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனை உள்ளே வந்து பின்னாடி ஆட பார்த்தாரு. உடம்புல பட்டு ஒரு சிங்கிள் மட்டும் ஓடுவாங்க. செகண்ட் பால் பெரிய சுத்து டாட் பால். நல்லாவே டயர்ட் ஆயிருக்காரு பேட்ஸ்மேன் அருள். எனக்கு தெரிஞ்சு அருள் டிஃபன்ஸ் ஆடி கொடுத்து சதீஷை ஸ்ட்ரைக் கொண்டு வரலாம். அதான் பண்ணியிருக்காருன்னு பார்த்தா கையிலே போயிருக்குங்க. ஸோ ரெங்கா த ஃபீல்டர் நல்ல சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காரு இந்த இடத்துல. முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே பேராவூரணி. ஸோ மீண்டும் ஒரு சதீஷ் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு நியூ பேட்ஸ்மேனா. நெக்ஸ்ட் ஒன் ஸோ ஷார்ட் ஆட் பார்த்தா அங்கே ஒரு ஃபீல்டர். ஸோ நல்லா தடுத்திருக்காரு முருகேஷன் சிங்கிள். நெக்ஸ்ட் பால் இறங்கி போனதுக்கு சரியாக படலை. நல்ல தேக்கல் அவரே வந்து தேக்க டாட் பாலா மாறுது. செகண்ட் ஓவரில் கடைசி ஒரு பால சேஃபாக போட ஃபீல்டிங் சைடில் எதிர்பார்க்க பேட்டிங் சைடில் ஒரு சிக்ஸ் எதிர்பார்க்குறாங்க. அடிச்சிருக்காருங்க. ஸோ க்ரௌடு எதிர்பார்த்தது மாதிரியே ஒரு சிக்ஸோட இந்த செகண்ட் ஓவரை கம்ப்ளீட் பண்ணுறாரு சதீஷ். எக்ஸலண்ட் பேட்டிங். அவர் ஒரு பெரிய பேட்ஸ்மேனுங்கிறத எவ்ரி மேட்ச்லேயுமே ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எதிர்பார்க்குறாங்க இன்னும் ஆறு பாலுக்கு 12 ஆடணும். ரெண்டு ஓவர் முடிவில் 14 ஆடி இருக்காங்க ஒரு விக்கெட்டிலிருந்து. அந்த தேர்ட் ஓவர் போட முக்கியமான மூணாவது ஓவர் போட அடைக்கலாம். ஒரு ஃபுல் டாஸ் பால் தவறான பந்து வீச்சு எத்தனை ஓட்டங்களை பெறுகிறது. பீமர் கேட்டுட்டு இருக்காங்க இங்க என்ன ஒரு நடுவர் காரணத்தால பீமர் கொடுக்கல ரிமைனிங் உள்ள 5 பந்துக்கு 6 அப்படிங்கிற பட்சத்தில் பவுலர் 2-2 டாட் பால் போட்டாலே திரும்ப பேட்ஸ்மேன் மேலே ப்ரெஷர் போடலாம். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். சான்ஸ் ஃபார் கேப்ல விழுது. மூணு ஃபீல்டர் ஒன்று கூடுவாங்க அங்கே பிடிக்க. இதை ரெண்டாவது ரன்னாக மாத்துறாங்களா இல்லை ஒரு ரன் ப்ளஸ் ரன் அவுட் ஆகுதான்னு பார்த்தா கோவியோ பிடிச்சி அடிக்க பார்த்தாரு படலை. 2 ரன் 4-4 ஒரு டாட் பால். நான் சொன்னது மாதிரி தான் இது. இந்த பேட்ஸ்மேனை இங்கே நிற்க வச்சு நான் சொன்னது மாதிரி தான் இது. இந்த பேட்ஸ்மேனை இங்கே
ஸோ அங்கே இங்கே பேட்ஸ்மேன் உள்ளே இருந்தேன்னு சொன்னார், அங்கே அடிச்சிட்டாங்க. ஸோ விக்கெட் இந்த பேட்ஸ்மேனா அந்த பேட்ஸ்மேனா அப்படிங்கிற கணக்கில் தான் டாக் போயிட்டுருக்கு. மூணு பாலுக்கு நாலு சதீஷ் ஸ்டேட்ல. ஓ இங்க சான்ஸ் பார், பால் ஒய்டு, மூணுக்கு மூணு கரெக்ட் ஆட பார்த்தாரு. சான்ஸ் பார், ஒய்டு கொடுத்துருக்காங்க பேக் டு பேக் இங்க ரெண்டு ஒய்டு. பாலை எரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ரன் ஓடி எடுக்கிறாங்க, ரெண்டாவது ரன்னும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அங்க வேற எங்க உங்களுக்கு அந்த கடைசி பந்தில் அம்பையர் ஒய்டு கொடுத்த காரணத்தினால அதுக்கப்புறமா ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. அதன் காரணமா இன்ஜினியர் அசோசியேஷன் வின் பண்ணி தேர்ட் டீமா பிரைஸ் குவாலிஃபை ஆகிறாங்க. ரெண்டு டீமுக்குமே உள்ளூர் கிரிக்கெட் வாழ்த்துக்கள்.